விவசாயி மெக்கானிக் இன்ஜினியர் இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவுல அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சில் கோட் 4680 21st rank in அண்ணா யுனிவர்சிட்டி நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் NAC வித் ஏ கிரேட் ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் இன்ஸ்டிடியூஷன். பிரபல எழுத்தாளர் அருந்ததி ராய் மீது உபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க டெல்லி துணைநிலை ஆளுநர் அனுமதி அளித்திருக்கிறார். 2010 நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அருந்ததி ராய், காஷ்மீர் இந்தியாவின் பகுதியாக இருந்ததில்லை என்றும் ராணுவ பலத்தை கொண்டு காஷ்மீரை இந்தியா கைப்பற்றியதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் காஷ்மீர் விடுதலைக்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக சமூக ஆர்வலர் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் அருந்ததி ராய் மற்றும் காஷ்மீர் மத்திய பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் ஷேக் சௌகத் ஹுசைன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தற்போது இருவர் மீதும் சட்டவிரோத செயல்கள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க டெல்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா அனுமதி அளித்துள்ளார். இது தொடர்பான செய்திக்குறிப்பில் காஷ்மீர் பிரிவினை பற்றி இருவரும் பரப்புரை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. எழுத்தாளர் அருந்ததி ராய் தொடர்ந்து தலைமையிலான பாஜக அரசு மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே அருந்ததி ராய் மீது 14 பிறகு நடவடிக்கை எடுக்க அனுமதி அளித்திருப்பது மர்மமாக இருப்பதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட எக்ஸ் வலைதள பதிவில் அருந்ததி ராய் மீதான பழிவாங்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். குற்றம் சுமத்தக்கூடிய கருத்துக்களை தேர்தல் நேரத்தில் பேசிய பாஜக தலைவர்கள் மீது சட்டம் மௌனம் காப்பது ஏன் என்றும் மனோ தங்கராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். விவசாயி மெக்கானிக் இன்ஜினியர் இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவுல அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சில் கோட் 4680 21st rank in அண்ணா யுனிவர்சிட்டி நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் NAC வித் ஏ கிரேட் ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் இன்ஸ்டிடியூஷன்.